தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி அரசின் அதிகாரம் பறிப்பு குறித்து ஒன்றிய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லி மின்வாரிய தலைவர் நியமனத்திற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், தற்போது ஒன்றிய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அது ஒன்றிய அரசுக்கும் டெல்லி அரசுக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறக்கூடிய சூழ்நிலையில்தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அதாவது டெல்லி அரசினுடைய நியமனத்தில் முக்கிய துறைகளுக்கு மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் அதனை செயலிழக்கும் விதமாக ஒன்றிய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. அதனை எதிர்த்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றமானது ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. மேலும் வழக்கினுடைய விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையேதான் டெல்லி மின்சார வாரியத்தினுடைய தலைவராக நீதிபதி உமேஷ்குமார் என்பவரை துணைநிலை ஆளுநர் வந்து நியமித்தார். அதற்கு தொடர்ந்து டெல்லி மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இன்று அது தொடர்பான வழக்கம் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றமானது இந்த அதாவது யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற வழக்கில் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்ட நிலையில் அடுத்த வாரம் வழக்கு ஒத்திப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த வாரம் வரை இந்த நியமனத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்று வாய்மொழியாக ஒரு தடை உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆகவே இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக தற்போது ஆளுநர் நியமித்த அந்த நியமனத்திற்கும் உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு இடைக்கால தடையை விதித்திருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. வழக்கினுடைய விசாரணை அடுத்த 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. பால்முருகன்.